நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எட்டில் சனி இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை விளக்க முடியுமா? எட்டில் சனி இருந்தாலே சாதகம் இல்லையே, பாதகம் தானே. அதாவது இருக்கும் இடத்தை கெடுக்கக்கூடிய, கெடுக்கக்கூடிய, பார்க்கும் இடத்தை பார்த்து நாசப்படுத்தக்கூடிய சனி எட்டாம் இடத்துல இருக்கிறது. ஒரு விதமான கடுமையான கெடுபலங்களை தரும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் அடிப்படையில் சனி எப்போது ஸ்தான பலத்தை இழந்து திக்பலத்தை அடைந்து கேதுவோடு இணைந்து, தனியாக கேதுவோடு இணைந்து, அல்லது சுபர்களாகிய குரு சுக்கர வளர்பறை சந்திரன் புதனுடைய குறைந்தபட்சம் தனித்த புதனுடைய தொடர்புகளை பெற்றிருக்கும் போது மட்டுமே சனி பகவான் கடுமையான கெடுபலன்களை தருவதை குறைத்து கொள்கிறார். எப்பவுமே வந்து சனி பகவான்னு சொல்லலைன்னா அதுக்கும் சண்டை வருது. சனியை பற்றி திட்டுதுங்க, திட்டுறீங்க, திட்டுறீங்க. இன்றைக்கு லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் போட்டிருக்கிறது கூட முக்தி தரும் கிரகம், சிவனால் பணிக்கப்பட்ட கிரகம், இப்படிலாம் இல்லவே இல்லை. ஆன்மீகம் சனி சுபத்துவமாக இருக்கக்கூடிய குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய சுக்கரனோடு சேர்ந்தால் கூட மிகப்பெரிய ஆன்மீகத்தை அவர் கொடுத்து விடுவதில்லை. குரு சனி சேர்க்கை, கேது சேர்க்கை ராசி இலக்கணங்களுக்கு வரும் பொழுது அவர் ஆன்மீக அமைப்புகள் அப்போ கூட ஏன் என்கின்ற ஒரு கேள்வியை தருவார். சனியோட குணமே என்ன, ஏன் என்கின்ற குணம் என்ன, எதுக்கு, ஏன், எப்படி, ஏன் பிறந்தேன், கடக லக்னத்திற்கு சனி எட்டில் இருக்கிறார். கடக லக்னத்திற்கு மூல திரிகோணம் என்று சொல்லப்படக்கூடிய உச்ச நிலையில் தன்னுடைய வீட்டில் தானே இருந்து தன்னுடைய பாவகம் ஆயுளை மட்டும் கொடுத்து, ஆயுளை பற்றி கூட ஆயுள்காரகனாக அவர் ஏன் வந்தார் அப்படிங்கிறத ஒரு தெளிவான ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன் பாருங்கள். ஏகப்பட்ட பேரால் கடுமையான பாராட்டுகளை பெற்ற கற்றது. மனிதனுக்கு ஆயுள் தேவையில்லை, அதான் ஆன்மீக ரீதியில் தான் விளக்க முடியும். மனிதனுக்கு ஆயுள் தேவையில்லை, அதுதான் முக்தி பெற்றவர்கள் சித்தர்கள் முனிவர்கள் எல்லோருமே வந்து பிறவாமை வேண்டும் என்பதற்கான காரணமே பிறந்ததே தப்பு. அப்போ அந்த பிறந்தது தப்பை நீட்டிக்க வைக்கக்கூடிய சனி ஆயுளை கொடுக்கிறார். ஆகவே இந்த அமைப்பின் அடிப்படையில் மேஷ லக்னத்திற்கு சனி ஐந்தில், அதே எட்டில் கேதுவோடு இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். இங்கே சுபத்துவம் சுற்றுமவளு இரண்டுமே கிடைத்து விடுகிறது. ஆக என்ன பண்ணுவார், அவருடைய கெடுபலன்களை தராமல் இருப்பார், அவருடைய ஆதிபத்திய அமைப்புகளை இங்கே தரார்ப்பார். இப்போது ஐந்தாவது படத்தை பார்த்து விட்டீர்கள். இந்த ஐந்தாவது படத்தில் என்ன நடக்குது, சனி கேது இணைந்திருக்கிறார்கள். இதைத்தான் நான் சூட்சமவளுன்னு சொல்கிறேன். செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார் சனி, தன்னுடைய கொடூரத்தை குறைத்து கொண்டிருக்கிறார். 10, 11 ஆகிய தன்னுடைய ஆதிபத்தியங்களில் சுப ஆதிபத்திய அமைப்புகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். இங்கே 8 சனி, 2 குருவோடு இருந்து, குருவை பார்த்து அவர் பாவத்துவப்படுத்திட்டார், குரு தசை கெட்டு போச்சு. ஆனால் சனி திசையில் 8 இடத்தில் இருக்கின்ற இந்த சனி ஆயுளை கொடுப்பார். தன்னுடைய 10 பாவக அமைப்பில் இங்கே 9, 10 இந்த 5 படத்தினுடைய அமைப்பின் அடிப்படையில் 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகத்தின் 2 இடங்களில் தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள். இங்கே சாதகங்கள் இருக்கும், தொழில் அமைப்புகளை நல்லா கொடுப்பார். சனியே வந்து சுபத்துவமாக இருப்பார். சனியின் சுப காரணம் என்ன காரகத்துவமானாலும் சனியின் காரகத்துவமின் வழியே சுபத்தன்மைகள் இருக்கும். கேதுவோடு சேர்ந்த ஒரு 8 கூடுதலாக சேர்ந்திருந்தார்னா இன்னும் நல்ல பலன்களை செய்வார். குருவோடு குருவின் பார்வையும் ஒரு 8 இருக்கும் பொழுது, அதைத்தான் அந்த குருவோடு இணைகிறது, குருவோடு இது பண்ணுறது, அந்த மாதிரியான அமைப்புகளை சொல்கிறேன். இங்கே சுபத்துவமும் சூட்சுமவளவும் இருக்கிறது. இந்த அமைப்பின் அடிப்படையில் மிகப்பெரிய நல்ல பலன்கள் அவருடைய 10 பாவகம் தொழில் அமைப்பாக இருப்பதால். இப்போது இந்த 3 பார்வையும் இந்த 2 பார்வையும் இந்த 5 பார்வையும் கெடுபலன்களை தராமல் இருக்கும். அதே நேரத்தில்